ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டாபிக்ல நம்ம டயர் பத்தி தான் பார்க்க போறோம். டயர் உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன எல்லாம் செய்யலாம் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நான் டாபிக்கா எடுத்திருக்கேன். வாங்க நம்ம டாபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு கை நிறைய தயிரை எடுத்து தலையில் நன்றாக தேய்த்தால் தூக்கம் நன்றாக வரும். அடுத்தது, தயிரில் உள்ள புரோட்டீன் பாலில் உள்ள புரோட்டீனை விட சீக்கிரமாகவே ஜீரணம் ஆகிவிடும். அடுத்தது, பால் சாப்பிட்டால் ஒரு மணி நேரம் கழித்து 32% பால் தான் ஜீரணமாக இருக்கும். ஆனால் தயிர் சாப்பிட்ட ஒரு மணி நேரத்தில் 91% உடனே ஜீரணிக்கப்பட்டிருக்கும். பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா குடலில் உருவாகும் நோய் கிருமி பாக்டீரியாவின் வளர்ச்சியை தடுக்கிறது. தயிரில் இருக்கும் பாக்டீரியா ஜீரண சக்தியை அதிகரிக்கும் மற்றும் நன்மை செய்யும் பாக்டீரியாவை உருவாக்குகிறது. அடுத்தது, பாலில் லாக்டோ இருக்கிறது. தயிரில் இருப்பது லாக்டோ பேசில். இது ஜீரண சக்தியை தூண்டி வயிற்றின் உபாதைகளை சரி செய்கிறது. வயிறு சரியில்லாத பொழுது வெறும் தயிர் சோறு மட்டுமாவது உணவாக உட்கொள்ள சொல்லி மருத்துவர்கள் சொல்வார்கள். அடுத்து, அதிகமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் பொழுது வெந்தயம் பிளஸ் தயிர் ஒரு கப் சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு சரியாகிவிடும். அடுத்து, பிரியாணி போன்று உடலுக்கு சூடு தரும் உணவுகளை சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கு அதிகம் கேடு விளைவிக்காமல் இருக்கத்தான் தயிர் ரைத்தா சாப்பிடுகிறோம். அடுத்து, மெனோபாஸ் பருவத்தை எட்டப் போகும் பெண்களுக்கு தயிர் மிகவும் உபயோகமாகிறது. உடலுக்கு தேவையான அதிக கால்சியத்தை தயிர் வழங்குகிறது. அடுத்து, வெண்ணெய் காய்ச்சி இறக்கும் பொழுது சிறிது தயிர் சேர்த்தால் நெய் வாசமாக இருக்கும். புளித்த தயிரை தலையில் தேய்த்து சுத்தம் செய்தால் தலைமுடி மிருதுவாக இருக்கும். மண்ணெண்ணெய் வாசம் போக தயிர் கொண்டு கை கழுவலாம். அடுத்து, மோராக கரைந்து உப்பு கொத்தமல்லி கறிவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து நீர் மோராக குடிக்கலாம். வாயு தொல்லை நீங்கும். அடுத்து, தயிருடன் சர்க்கரை சேர்த்து கலக்கி லஸ்தியாக வெயில் காலங்களில் அருந்தலாம். இன்னைக்கு நம்ம தயிரை உட்கொள்றதுனால என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த டாபிக்ல நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட உங்ககிட்ட வரேன். வீடியோவை இது வரைக்கும் பார்க்காதவங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Until then, signing off from Amo, keep watching and do it, keep supporting me. Love you all, bye bye.